ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்கேல் டால் விளாண்ட ஒரு அற்புதமான கேம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கேமை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 1963 மிக்கேல் டால் கூட ஒரு அன்னோன் ஆப்னன்ட் விளாண்டுருக்காரு. ஸோ அந்த ஆப்னட்டுடைய நேம் வந்து நம்மளுக்கு தெரியல. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மிக்கேல் டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ், e4 c5, இப்போ நைட் f3 d6, இப்போ d4 c takes d4, நைட் x d4, இப்போ நைட் f6 விளாடுவாங்க பிளாக், இப்போ நைட் c3, இப்போ a6. ஸோ இந்த a6 மூலிமா நம்ம வந்து நேட்டர் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவோம். இந்த சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே வந்து நேட்டர் ஆஃப் வேரியேஷன். இப்போ வந்து பிஷப் g5 வந்து டால் வந்து பிளே பண்ணார். ஸோ பிஷப் g5 பிளே பண்ணி இந்த டயங்கலுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தரார். ஓகேங்களா? இப்போ e6க்கு அப்புறமா இப்போ வந்து f4. ஸோ டால் பார்த்தீங்கன்னா அவருடைய கிங் சைட் பானை வந்து ஃபர்தராக f4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தில் வந்து கண்டிப்பாக மிக்கேல் டாலுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா நீங்கள் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கேசிலே பண்ணுறதுக்கு முன்னாடி f4 மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ b5. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பங்குக்கு வந்து நானும் b5 புஷ் பண்ணுறேன். ஸோ b5 புஷ் பண்ணிட்டு அவருடைய பிஷப் வந்து லாங் டைங்கில் போடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக புஷ் பண்ணலாம். ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா நானும் இந்த சைடில் நிறைய திரைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா e5. ஸோ e5 ப்ளே பண்ணி டால் பார்த்தீங்கன்னா சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ சென்டர் பான்ஸ் பார்த்தீங்கன்னா டாலுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் டாலுக்கு வந்து இப்போ வந்து டீப் பான் கிடையாது. ஸோ இந்த எஃப் பானுடைய சப்போர்ட்டால சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா d takes e5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ f takes e5. ஸோ எஃப் பான் வந்து இப்போ ஈக்கு வந்துச்சு. இப்போ டாலுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் பானே கிடையாது. ஸோ டாலுடைய கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டால் வந்து எஃப் பானை புஷ் பண்ணிட்டு எஃப் பான் வந்து இப்போ ஈக் பானுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ டால் பார்த்தீங்கன்னா கேசல் கூட பண்ணலை. பட் பிளாக்குடைய சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய பீஸை வந்து ஒன்றும் பெருசாக வந்து டெவலப்பே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குயின் சி7க்கு அப்புறமா இப்போ குயின் e2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ டால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குயின் e2 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாருனா சென்டர் பானை வந்து கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா குயினை வச்சு பிளாக் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நைட் fd7 ப்ளே பண்ணி திருப்பி ஃபர்தராக இந்த சென்டர் பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல டால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கேசல் பண்ணுறாரு. ஸோ கேசல் பண்ணி ஒரு சூப்பரான த்ரெட் தராரு. ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டர் பானை வந்து பிளாக்கால் கேப்சரே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் டால் வந்து கேசல் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அவருடைய கிங்கை சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகிறாரு. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் எக்ஸ் பான் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரு சூப்பரான மூவ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் d takes b5. ஸோ இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ இந்த நைட்டை பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை பிளாக் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குயின் டேக் c5 ப்ளே பண்ணி குயினே நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த குயினை வந்து பிளாக் கேப்சர் பண்ணார்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் இருக்குது. ஸோ இதுதான் டாலுடைய ஸ்ட்ரென்த். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டால் வந்து இன்டைரக்டாக இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குயினை வச்சு கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டேக்ஸ் குயின், திருப்பி நைட் டேக் c5 ப்ளே பண்ணலாம். திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வச்சு நம்ம b5 பானை வந்து கேப்சர் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம rook d8 செக் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக செக் மேட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு மேபி நீங்கள் f6 ப்ளே பண்ணலாம். நீங்கள் f6 ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல நைட் c7 டபுள் செக் வருது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த சென்டர் பானை வந்து பிளாக் கேப்சர் பண்ணாருன்னா பிளாக் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேஸ்டல்னால டாலுடைய பானை வந்து எப்படி பாதுகாக்கிறாருன்னு பாருங்கள். ஸோ அதனால் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ணல. ஸோ இன்ஸ்டட் பிளாக் வந்து பிஷப்பை தூக்கி லாங் டயங்கனலில் போகிறார். ஸோ பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த லாங் டயங்கனலில் போட்டு ஃபர்தராக அவருடைய பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாலுடைய மேஜிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் e6. ஸோ இந்த சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணி அவருடைய நைட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சாக் பண்ணுறாரு. ஸோ இந்த சாக்கை வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த சாக்கை பிளாக் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், குயின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து சேஃபான ஸ்கொயருக்கு போடுறோம், இந்த சாக்கை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா rook d6 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. திருப்பி நம்ம குயின் அட்டாக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பிஷப் வச்சு கேப்சர் பண்ணால் கூட இந்த இடத்துல வந்து e takes d6. இப்போ பாருங்கள் கிங்கை வந்து மறைமுகமாக டால் வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து நிறைய த்ரெட் இருக்குது பிளாக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சாக்கை வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா f takes நைட் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த எஃபானை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ குயின் g4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து டால் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக குயின் g4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் சாய்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா நைட் c5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து கார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா rook d8 செக் கொடுக்கலாம். ஸோ rook d8 செக் மூலிமா இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு.
திருப்பி பாத்தீங்கன்னா நீங்க வந்து குயினை கொடுக்கணும், ஒண்ணு குயினை கொடுத்து ரெண்டு ஒரு ரூக் அண்ட் பிஷப் வந்து நீங்க எடுத்துக்கணும். பட் இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு நல்ல பொசிஷனே கிடையாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பிளாக்கால வந்து நைட் சி5 மூவ் வந்து பிளே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல மேபி குயினை வச்சு கேப்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குயினை வச்சு நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் பிளாக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டஃபா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து பிஷப் D3 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க பிஷப் D3 மூவ் எதுக்காக பிளே பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து இந்த லைன்ல நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அண்ட் ரூக்குக்கு வந்து மெயினா வழி விடுறீங்க. ஸோ ரூக் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து சூப்பரா டாமினேட் பண்ணுவாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அண்ட் இந்த சென்டர் பண்ண பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூக்கும் வந்து கேம் குள்ள வந்துடுறாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்து சமாளிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல கேஷுவலா பிளாக் பாத்தீங்கன்னா நைட் எடுத்துட்டு வந்து டெவலப் பண்றேன்னு சொல்லி பிளே பண்ணனா சிம்பிளா பாத்தீங்கன்னா குயின் HP செக் தரலாம். ஸோ குயின் HP செக்கு அப்புறமா நீங்க வந்து G6 வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். ஏன்னா கிங்கால பாத்தீங்கன்னா இங்க எங்கேயும் ஃபர்தரா போக முடியாது, ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்க ஒரு சூப்பரான சாக் பண்ணலாம். என்ன சாக்னு பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் பான், திருப்பி இந்த பான் வச்சு குயினை கேப்சர் பண்ணா பிஷப் டெக்ஸ் பான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் மேட். ரெண்டு பிஷப் வச்சு நம்ம வந்து கிங்க வந்து செக்மேட் பண்றோம். ஸோ அதனாலதான் சொன்னேன் இந்த மாதிரியான பொசிஷன்ல பாத்தீங்கன்னா குயினை வச்சு நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா பிளாக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான பொசிஷன்ல உங்களால வந்து நைட் எடுத்துட்டு வந்து சிம்பிளா டெவலப் பண்ண முடியாது. ஸோ பிளாக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணல. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த பானை கார்ட் பண்றதுக்காக குயின் B6 பிளே பண்ணாரு. ஆக்சுவலா குயின் B6 பாத்தீங்கன்னா ஒரு டம்ப் ஆன மூவ் தான். குயின் B6 பண்ற ஒரே விஷயம் இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் குயின் B6னால பிளாக்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல மிக்கல் டால வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் எடுத்துட்டு வந்து பிளாக் பண்றாரு. ஸோ குயின் வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து ரூக்கை வச்சு சூப்பரா பிளாக் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்றதுக்கு திருப்பி வந்து டால் வந்து த்ரெட் பண்றாரு. ஸோ டால் வந்து அடுத்தடுத்து த்ரெட் எப்படி கொடுத்துட்டே இருக்காருன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி பாத்தீங்கன்னா ரூக்கையே பாத்தீங்கன்னா சாக் பண்றாரு. ஏன்னா இந்த ரூக்கை வந்து இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கும் பாத்தீங்கன்னா பிஷப் வச்சு இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணல. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா குயின்டெக்ஸ் E6 செக் தரார். ஸோ குயின்டெக்ஸ் E6 செக்கு அப்புறமா கிங் வந்து F8 தான் போய் ஆகணும். இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய பிஷப்பை வந்து வச்சு செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. அதாவது பிஷப் C4. ஸோ பிஷப் C4 பிளே பண்ணி இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் பிஷப்பை நீங்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலா பிஷப் C4 பிளே பண்ணது செக்மேட்டை மட்டும் த்ரெட்டன் பண்றதுக்கு கிடையாது. இந்த இடத்துல இந்த பிஷப்பை வெக்கேட் பண்ணி இங்கே ரூக்கை கொண்டு வரதுக்காக தான். ஸோ டால் பாத்தீங்கன்னா அவருடைய பிளான் படி அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து F1 ஒரு செக் தரார். ஸோ ரூக் F1 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களால இந்த செக்கை வந்து இந்த குயினை வச்சு பிளாக் பண்ண முடியும், இந்த பிஷப் வச்சு பிளாக் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா இந்த நைட்டை வச்சு பிளாக் பண்ண முடியும். ஸோ நீங்க குயின் அண்ட் பிஷப் வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பீஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்க நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறது லாஜிக்கான மூவ். ஸோ ஒன்ஸ் நீங்க நைட்டை வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டால் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஒரு வேவை கிரியேட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட். ஸோ ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்க இந்த பானை வச்சு தான் ரூக்கை கேப்சர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க இந்த பானை வச்சு ரூக் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேவ் டாலுக்கு வந்து புதுசா கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிஷப் H6 மூலமா டால் வந்து செக்மேட் டெலிவர் பண்றாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான செக்மேட். ஸோ டால் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல வந்து சூப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.